நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நல்லதா அமையட்டும். நீங்க வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க டெல்லி பயணம் இருக்கு, அந்த பயணத்தை பத்தி இந்த தலைவர் தளபதி அவருடைய சொல்லுக்கு இணங்க இன்று காலை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்ணுறதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதுபடி நாங்கள் நடந்துக்கோம் சார். இன்னைக்கு இது பண்ண அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு வார்த்தைகள் வந்து சமகார அரசியலில் மிக இதுவாக இருக்குது. அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிரிவுபடுத்தும் அரசியம் என்று இருபுறமும் மக்கள் வந்து அவதிக்குள்ளாகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது யாரை குறிப்பிட்டு இன்னைக்கு தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எல்லாமே இனிமேல் பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம். அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, அவங்க அதுக்கு தகுந்த அதுக்குண்டான பதிலை சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் தலைவருடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள். எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், சமகால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நாளைக்குதான் தலைவர் தப்பிச்சு எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவார், தலைவர் தான் சொல்லணும். விஜயகாந்த் கூட வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க.